உலகமே ஒரு வியாபாரமயமா போயிட்டு இன்னைக்கு நம்ம வியாபாரம் வந்து டெக்ஸ்டைல் வியாபாரம் காய்கறி வியாபாரம் அதெல்லாம் பண்றவங்க இருப்பீங்க. நிறைய பேர் கேட்டீங்க ஒரு பழைய அதாவது யூஸ்டு வெஹிக்கிள் வந்து எடுத்து போடுங்கன்னு கேட்டீங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலை இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே யூஸ்டு வெஹிக்கிளா தான் இருக்கு. அதுவும் லேட்டஸ்ட் வண்டியில இருந்து லோர் எண்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்ணா. நம்ம ஷாப் பேரு கன்சல்டிங் அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்மளது ஷாப் பாத்தீங்கன்னா சிஓ நோட்டா கன்சல்டிங். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. சேலத்துல சேலம் மெயின் ஜங்ஷன்டே தான் இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க எனக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் இது பண்ண வேணாம். எங்க இருந்து வந்தீங்கன்னா சரி நீங்க ஜங்ஷன் வந்துட்டு ஒரு கால் பண்ணா ஓகே இல்ல நியூ பஸ்ல வர மாதிரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களை கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டுக்குவோம். அதே மாதிரி நீங்க வெளியூர்ல இருந்து வரோம் நீங்க அங்க லோன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்து எப்படி வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி வண்டியும் குடுக்குறோம். ஃபுல்லா லோன் பண்ணி நம்ம வண்டியும் குடுக்குறோம். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல்னா வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். லேட்டஸ்ட் வண்டியாவும் கொடுப்போம். கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாவும் இருக்கும். கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஏதா இருந்தா அதை உங்களுக்கு ஃப்ரீயாவே செஞ்சு கொடுத்துருவேன். ஃப்ரீயாவே செஞ்சு ஃப்ரீயாவே செஞ்சு வண்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். தாராளமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். ஜென்ரல் செக்அப் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்க கைப்பணமா வந்து இப்போ லோடு வண்டி எடுக்கிறேன் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கையில பணம் இருந்தாதான் என்னால வண்டி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் எல்லாம் பண்ண வேணாம். கையில ஒரு 10,000 ரூபா பணம் இருந்தா கூட போதும்10,000 ரூபா பணம் இருந்தா கூட போதும் நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க வீடியோ கோசரம் சொல்லிட்டு அப்புறம் 10,000 ரூபா பணத்தை வச்சுட்டு என்கிட்ட சிபில் இல்ல லைசன்ஸ் இல்ல எதுவுமே இல்லாம பண்ணா பண்ண முடியாது. ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்கீங்க லோன் பண்ணி கொடுத்தா தாராளமா உங்களுக்கு 10,000 ரூபா அந்த கூட பண்ணி தரேன். அதே மாதிரி ஒரு சில வண்டி ஃபுல்லா கூட லோன் தருவாங்க. அதுவும் ப்ரொஃபைல் பேஸ்டு. புது வண்டி 22,000
கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கு. தெளிவா இருக்கு வண்டியில எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாத்துக்கோங்க. வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். வண்டி எல்லாம் நேர்ல வந்தா நம்ம ஓட்டி பார்த்து எல்லாமே பாத்துக்கலாம், ஓட்டி பாத்துக்கலாம், நீங்க ஷோரூம்ல கொண்டு போய் விட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம். வரும்போது ஒரு மெக்கானிக்க கூட்டுவாங்க, அவங்கள வச்சு ஓட்டி பாத்துக்கோங்க. எல்லாம் சாட்டிஸ்பைடுனா நீங்க நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தெளிவான வண்டி மட்டும் தான் நம்ம குடுக்கறது. அதனால நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல மட்டும் எனக்கு அட்வான்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, எனக்கு லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ரெடி பண்ணி தருவோம். நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி, லோன் ஃபெசிலிட்டி வேணும்னா நம்ம கிட்ட பண்ணி கொடுக்கலாம். வண்டி பாருங்க, வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 540,000 வரும். இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் எல்லாம் கிடையாது, நேர்ல வந்தா மினிமம் பிரைஸ் பேசிக்கலாம். வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் ரொம்ப கம்மியான விலைக்கு தரலாம் லோன் ஃபெசிலிட்டியோட. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இது அபேல எக்ஸ்ட்ரா எல்டி எக்ஸ்பிரஸ், இது வந்து பஃப் கண்டெய்னர். வண்டி இன்னும் வேலையே செய்யல. வேலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன், செஞ்சே கொடுத்துருவேன். வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி பாத்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸோடயே இருக்கும், ஐஸ் பாக்ஸோடயே இருக்கு. உங்களுக்கு நீங்க வேணும்னா யாரோ ஐஸ்கிரீம் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி பால் ஓட்டுறீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். இது என்ன மாடல் வருது வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடல் புது வண்டி தான் இதுவோ. வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 9,000 சம்திங் தான் ஓடி இருக்கு. 22 வெறும் ஒரே ஓனர்ல ஓடின வண்டி தான், ஒரே ஓனர் தான். எல்லாமே வண்டியில கரண்ட்லயே இருக்கும், எஃப்சி ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கும். வண்டி எடுத்து நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லாம் செக் பண்ணி கொடுத்தலாம். இந்த கண்டெய்னர் போட்டீங்கன்னாவே மினிமம் 1.5 லட்சம் வரும். சரி ஓகே. ஆனா இந்த வண்டியோட விலை பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2,80,000 தான் சொல்லுது. இதெல்லாம் பண்ணி இருந்துமே, இது பண்ணி இருந்து புது வண்டி வெறும் ஒரே ஓனர் தான், ஒரே ஓனர் தான். ஒரு 30,000 சம்திங் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி எதுவுமே வேலை செய்ய தேவையில்ல. வண்டி பாருங்க ஓகே ஸ்டிக்கர் முத கொண்டு அப்படியே இருக்கும். ஃபுல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே எடுத்து ஓட்டிட்டு போற கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த கண்டிஷன் தான் இருக்கும். எந்த ஒரு சர்வீஸும் பண்ண தேவையில்ல. நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் ஜென்ரல் செக்அப் ஃப்ரீயா பண்ணி தரேன். தொட்டியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இல்லீங்களா? ஏன்னா நம்ம கிட்டே ஒர்க் ஷாப் இருக்கு. உங்களுக்கு ஏதோ பாடி ஒர்க் ஏதோ ஒன்னு செய்யணும்னா அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு தொட்டி இருக்க வண்டிக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி, கண்டெய்னர் வேணும்னா புதுசு வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 4,10,000 வெறும் 4,10,000 20 மாடல் கையில ஒரு 10,000 காசு இருந்தா கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிருங்க. எந்த ஒரு நாளும் லோன் போட்டுக்கலாம், லோன் பண்ணிக்கலாம். வெறும் 10,000 வரேன், தூத்துக்குடியில இருந்து வரேன், என்ன ஊர்னாலும் வாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன மூலையில இருந்து வந்தீங்கனாலும் லோன் தரேன். லோன் ஃபெசிலிட்டிஸ் நாமளே ரெடி பண்ணி தரோம், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, என்ன ஊர்னாலும் சரி. அடுத்து பாக்கலாங்களா? பாக்கலாம். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஐஸ் கோல்டு 21 மாடல், வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி. வெறும் 17,000 ஓடிக்குது. 21 வெறும் ஒரே ஓனர் தான். வண்டி தெளிவா இருக்கும், வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு, இன்ஜினும் தெளிவா தான் இருக்கும். இது டாடா ஐஸ் கோல்டு CX டைப் வண்டி. இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 3,20,000 வெறும் 3,20,000 தான். 21 மாடல் டாடா ஐஸ் CX வெறும் 3,20,000. சரிங்கண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் இருக்குன்ட்டீங்க, எல்லாமே இருக்குன்ட்டீங்க. இப்போ பேப்பர்ஸ்லாம் எப்படி நான் மாற்றி தரதெல்லாம் அதுவும் நாமளே பண்ணி தரோம். ஃபைனான்ஸில் உங்களை ஜாயின் பண்ணி வரும், அவங்களே உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவாங்க. எல்லாமே அலைய தேவையில்ல. வண்டி வந்து நம்ம கிட்ட பார்த்தா மட்டும் போதும், மீதி டெலிவரியிலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்தோம். டெலிவரியிலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, லோன் இருக்கு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைனான்ஸ்காரங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி தொட்டி உங்களுக்கு எந்த ஒர்க்குனாலும் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே நம்ம கண்டெய்னர் வேணும்னாலும் கண்டெய்னர் பண்ணிக்கலாம், எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ம்ம்.
இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மெகா எக்ஸல். இது ரெண்டு பாத்தீங்கன்னா 17 மாடல் வண்டி தான். வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்கும். பாருங்க ஓகே ஸ்டிக்கர் முதற்கொண்டு இருக்கும். டயர் ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கண்டிஷன்ல இருக்கும். உங்களுக்கு சைட் ஆங்கிள் எல்லாம் பாருங்க நல்லா ஹைட்லயே போட்டிருக்கும். வண்டி எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. வண்டியோட கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு. இன்ஜின் தெளிவா இருக்கும். லோன் ஃபெசிலிட்டி இதுக்கு கேட்டாலும் நீங்க எங்க இருந்து வந்தீங்களாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2,90,000 தான் வரும் விலை. விலை 2,90,000. ஆமா, இதனோட ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம வந்து நம்ம காமிக்கல, தெளிவா காமிக்கலாதீங்க. வண்டி நிறைய இருக்கிறதுனால எல்லாம் ஒட்டி ஒட்டி நிறுத்தி இருக்கிறாங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த வண்டியோட டீடைல் வேணும்னா, என்ன கிலோமீட்டர் ஓடிக்குது, எவ்வளவு பிரைஸ், வண்டியோட புக்கு, அதே மாதிரி தொட்டி எப்படி இருக்கு, எல்லா ஃபுட்டேஜும் ஏட்டு அமிச்சுடுங்க இல்லைங்களா. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா எல்லா ஒவ்வொரு வண்டியும் ஒரு சில டைம் கொஞ்சம் டிலேவும் ஆகும். ஏன்னா எல்லா வண்டியும் என்னால கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டு அனுப்பிவோம் உங்களுக்கு. இருக்கும் வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு. புது வண்டி என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் தான். வண்டி 18 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயர் ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு. வண்டிக்கு நீங்க எடுத்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டீங்கனாலும் அதையும் செஞ்சு கொடுக்குறேன். லோன் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த தொட்டி ஆல்டர் பண்ணணும் எதை கேட்டீங்கனாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வண்டியோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3,20,000 சொல்லுது. இது நெகோசியபிள் பிரைஸ். வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் கம்மியான பிரைஸுக்கு தரேன் உங்களுக்கு வண்டி. இப்போ நீங்க பாக்குறது பார்த்துக்கிட்டீங்கன்னா டாடா ஏசி எக்ஸ்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரே இந்த வண்டியில வராது, ஆர்டினரி டைப் வண்டி. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க செலவே பண்ண வண்டி பாருங்க பக்காவா இருக்கும். நீங்க எல்லாம் மெக்கானிக் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் வண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, இன்ஜின் தெளிவா இருக்கும், தொட்டி சைடுங்கள் பக்காவா இருக்கும். வண்டிக்கு பாத்தீங்கன்னா 4 டயர் புது டயராகவே போட்டிருக்கு. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 3,90,000 வரும். 19 மாடல், 3,90,000. இது பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாது, இது நெகோசியபிள் பிரைஸ். வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் கம்மியான விலைக்கு தரலாம். இப்போ ஒரு ஒரு வண்டிக்கு பாத்தீங்கன்னா 100% லோன் கூட வாங்கிக்கலாம் இல்லைங்களா. தாராளமா பண்ணி கொடுத்துடலாம் வண்டி. ஒவ்வொரு வண்டிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் லோன் கூட கிடைக்கும். உங்க ப்ரொஃபைல் பேஸ்டு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு தாராளமா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகேங்க. எந்த ஊரோ அந்த சொந்த ஊருக்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 5 போல்ட் தோஸ்து. இது பாத்தீங்கன்னா 20 மாடல் வண்டி. வண்டியில எந்த வேலையுமே கிடையாது, வண்டி தெளிவா இருக்கும். வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும். வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். தொட்டி சைடு எங்கள் பாருங்கள் நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 7,00,000 வரும். 7,00,000 2020 மாடலு 5 போல்ட்டு தோஸ்து தரேன் உங்களுக்கு. வண்டி வந்து பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்கும். வரும்போது ஒரு மெக்கானிக் கூட கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட வண்டி. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்னாலும் வெளியூர்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டாக இருக்கிற வண்டியிலேருந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வண்டி இருக்கும், நாளைக்கு இருக்காது, புது வண்டி வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரோ நீங்கள் வந்து ஒரு டைம் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இது என்ன வண்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா 21 மாடலு. அதே மாதிரி 5 போல்ட் தான். இது ஹைடெக் பாடியிலே இருக்கு, ஒரே ஓனர்ல தான் இருக்கு வண்டி. வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து எந்த செலவுமே பண்ண வேணாம். வண்டி பாருங்க நல்லா ஹைடெக்ல, லோடு ஏதோ ஹெவியா ஏத்துனாலும் ஏத்திக்கலாம். இது எத்தனை டன் வரைக்கும் ஏத்தலாம்? இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 டன் வரைக்கும் கூட ஏத்தலாம். 4 டன் வரைக்குமே நம்ம பார்த்து ஏத்திக்கிறது தான். வண்டி தெளிவா இருக்கும், வண்டி கெப்பாசிட்டி நல்ல கெப்பாசிட்டி, இன்ஜின் தெளிவா இருக்கும். லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 7,00,000 தான் வரும். இது பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாது, இது நெகோசியபிள் பிரைஸ். வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க. 21 மாடல், 5 போல்ட் தோஸ்து, வெறும் 7,00,000 தரேன். ஓகே ஓகே. அடுத்து இது என்ன மாடலுங்கண்ணா? இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 12 மாடல். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்மி பட்ஜெட்ல வண்டி வேணும், எனக்கு தோஸ்து வண்டியா தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கோசரமே பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்லயும் வண்டி இருக்கு, தோஸ்து வண்டியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில இருக்கும். 2012 மாடல் வண்டி.
உங்களுக்கு இது பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3.5 லட்சம் ரூபா தான் வரும். வெறும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு தோஸ்த் வண்டி யாருமே தர மாட்டாங்க, நான் தரேன் உங்களுக்கு. வண்டி வந்து பாருங்க, செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட. நீங்க எந்த வண்டி எடுத்தாலும், ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிஷனா இருக்கிற வண்டி மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம். அதே மாதிரி நீங்க இதுக்கு ஏதாவது ஆல்டர் ஒர்க் பண்ணாலும் அதையும் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, இது நெகோசியபிள் பிரைஸ். வண்டி பிடிச்சிருக்குன்னா லோன் ஃபெசிலிட்டியோடய உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 40 ரூபா கையில போட்டீங்கன்னா போது, மீதி லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் 19 மாடல் வண்டி. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும், ஒரே ஓனரு. டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% இருக்கும். உங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் காருக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் சீட் கவரு எல்லாமே போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இந்த வண்டி இல்லை, நீங்கள் எந்த வண்டி நம்மக்கிட்ட எடுத்தாலும் எல்லா வண்டியும் இந்த மாதிரி நம்ம சொந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கனால தான் நம்மக்கிட்ட தேடி நிறைய பேர் வண்டி வாங்க வராங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டி கட்டணும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ஹைடெக்கில் நல்லா தெளிவாகவே இருக்கும். தொட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா பிளேட்டே போட்டிருக்கு, ஹெவி தொட்டி இது. உங்களுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் ரொம்ப லைஃப் வரும் இந்த தொட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா. நல்லா ஹெவியாக போட்டிருக்கு. இந்த வண்டியோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3,40,000 ரூபா வரும். வண்டி பாருங்க, பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, இன்னும் பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் 22 மாடல் 22, வெறும் ஒரே ஓனர் வண்டி தான். வண்டி தெளிவா இருக்கும், வண்டியில இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும். நீங்க செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம். வண்டி பாருங்க, உங்களுக்கு திருச்சி பாடியில இருக்கும். வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இந்த வண்டியில பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை, நீங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4,80,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ரொம்ப கம்மியான விலைக்கு தர எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கிலோமீட்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் ஓடி இருக்கும், ஒரிஜினல் டயரு ஒரிஜினல் இதுலேயே தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வண்டி எடுத்துக்கலாம், ஏன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி 3000. நிறையா பேர் போய் புது வண்டி போய் தேடிட்டு இருப்பாங்க, புது வண்டி போய் எங்கே கம்மியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. புது வண்டி குவாலிட்டியில் கம்மி விலைக்கு நான் சிஓ நாட்டோ கன்சல்ட்டிங்கில் வண்டி தரேன் நான். ஃபுல்லாக வந்து ரேட்டு கம்மியாக தரோம், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டியோட எல்லாம் பக்கா கண்டிஷன்ல லேட்டஸ்ட் வண்டி, வெறும் ஒரே ஓனர் வண்டி, கிலோமீட்டர் கம்மியா ஓடுன வண்டி, எது வேணாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரேட் எவ்வளவுனா வருது? இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 8,20,000 ரூபா தான் வரும். புது வண்டிக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம்? உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 லட்சம் ரூபா கிட்ட உள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா நமக்கு மீதி ஆகுது. அதை வச்சு நம்ம லோனு கூட கட்டிக்கலாம், தாராளமா கட்டிக்கலாம். உங்களுக்கு மிச்சம் ஆச்சு, நீங்க 3 லட்சம் ரூபா எங்க போய் யாரு ஃப்ரீயா தர போறாங்க? கம்மியான விலைக்கு பக்கா குவாலிட்டி வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. சைட் ஆங்கிள் பாருங்க, நீங்க கம்பெனில வாங்கினீங்கன்னா சைட் ஆங்கிள் நீங்க தான் கட்டணும். சைட் ஆங்கிள் கட்டியே உங்களுக்கு தரேன். 22 மாடல், வெறும் ஒரே ஓனர். ஃபுல்லா வந்து தொட்டியில இருந்து பாருங்க, எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும், பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ரெண்டு புது டயர், டயரும் வந்து பாருங்க. இமேஜ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுங்க, எல்லாமே ஏ டு ஜெட் பேப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே அமைச்சு விடுவாங்க. அடுத்து என்னன்னா அதுவும் பொலிரோவா? ஆமா, அதுவும் பொலிரோ. அது வந்து மேக்ஸ் ட்ரக் பிளஸ். இது மேக்ஸ் ட்ரக் பிளஸ். இது பாத்தீங்கன்னா 18 மாடல் வண்டி. 18 மாடல் வண்டி. வண்டியில எல்லாமே கண்டிஷனா இருக்கு. டயர் பாத்தீங்கன்னா 2 டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டு கொடுத்துருவேன். இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும். உங்களுக்கு வேற எதுவும் வண்டி எடுத்து வேலை செய்ய தேவையில்ல. தொட்டியில பாத்தீங்கன்னா சைட் ஆங்கிள் புதுசா போட்டிருக்கு. வண்டிக்கு உள்ள சீட் கவர்ல இருந்து எல்லாமே நம்ம செக் பண்ணி புதுசு போட்டு தான் குடுக்கறோம். இதோட இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 18 மாடல் வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு தான் தரேன். வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு 18. இன்னைக்கு பிஎம்டி பிளஸ் இவ்வளவு கம்மி விலைக்கு யாருமே தர மாட்டாங்க. நீங்க வேணும்னா ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் கொடுக்குறேன், கம்மி விலைக்கும் தரேன். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஆங்கிளோட இருக்கு. 2023 மாடல் வண்டி. வெறும் ஒரே ஓனர், வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வெறும் 9,000. ஷோரூம்ல எடுக்கிற கண்டிஷன், புது வண்டி எடுக்கணும்னு யாராவது தேவைப்பட்டீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போக மாட்டீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். வண்டியோட கிலோமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். 9,000. லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட விலை பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 2,70,000 ரூபா தான் வரும். வெறும் 2,70,000. இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது.
ரெஸ்பான்ஸ் நல்லா பண்றாங்க. மற்றபடி இப்போ லோன் போட்டிருக்கு, அது மாதம் மாதம் நம்ம ஏதோ குறைக்கிற இருந்துக்குதுன்னு சொன்னால் கூட அவங்க சரி பண்ணி கொடுத்துறாங்க. மின் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கோம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு ஏற்ற ப்ரைஸ் மட்டும் கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டீல் பண்றாங்க. நம்ம கிட்ட வண்டி எடுத்தது உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம், தேடிக்கிட்டு வந்தோம். இந்த இடம் தெரியாது, அதனால எதுல நம்ம கன்சல்டிங் பாத்தீங்க? யூடியூப்ல பார்த்தோம். ஓகே ஓகே. இப்ப நீங்க அதுல சொன்னதுக்கும் இங்க வந்து பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுதா, இல்ல பிரைஸ் வைஸ்ல, இல்ல வண்டியோட குவாலிட்டியில, இல்ல வண்டி இன்ஜின்ல எதுலயாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, இல்ல குவாலிட்டியா இருக்கா எப்படி? அது நம்ம சொன்னால அதை நீங்க சரி பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃபால்ட் இந்த ஆயில் செக் பண்ணி கொடுத்துருங்க, கேபின் மாத்தி கொடுத்துருங்க, டயர் மாத்தி கொடுத்துருங்கனால அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி தரோம் அப்படினு சொல்றாங்க. நல்லா இருக்கு. நீங்க இந்த வண்டி நம்ம கிட்ட எடுத்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். திருப்பி உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி ஏதாவது தேவைப்படுது, இல்ல உங்க சைடுல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம கன்சல்டிங்க்கு உங்க நீங்க அனுப்பி விடுவீங்களா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது சைடு போறது? கண்டிப்பா சிவன் கன்சல்டிங் தான் அனுப்பி விடுவோம். ஓகே ஓகே. என்னோட ஃப்ரெண்டுக்கு, என்னோட சொந்தக்காரங்களுக்கு, எல்லாத்துக்கும் இங்க தான் அனுப்பிச்சு. ஓகே, தாராளமா வண்டி நல்லா எடுத்து ஓட்டுங்க. இன்னும் நிறைய வண்டி வாங்கணும். எப்போ வந்தீங்களாலும் நம்ம சிஓ நோட்டா கன்சல்டிங் வாங்க, வண்டி தாராளமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள் உங்க தொழில் சிறக்கிறதுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் பாருங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸ் போட்டோஸோட வந்து பாத்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபீல்டுல எல்லாம். இது லோடு வண்டி மட்டும் ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கார் நிறைய நம்ம ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது லோடு வண்டி பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். கஸ்டமர் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவங்க திருப்பி வந்து வண்டி எடுத்துட்டு போனது தான் நிறைய. ஏன்னா குவாலிட்டியா இருக்கனாலதான் திருப்பி அவங்க என்னை தேடி வராங்க, இல்லைன்னா என்னை தேடி வர மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு வண்டிக்கு 2 வண்டி எடுத்தவங்க தான் இது. நீங்க நிறைய இதில் நீங்க செக் பண்ணிட்டு கூட வண்டி வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும்னாலும் சரி விற்கணும்னாலும் சரி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி